வணக்கம் பொங்கல் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம முத முதல் மீனுக்கு போக போகிறோம். அதுதான் இன்றைக்கி நாங்கள் கடலுக்கு கிளம்புறத உங்களுக்கு நாங்கள் மீன் பிடிக்க போகிறதுக்கு முன்னே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் காமிக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ நம்ம வந்து வீஞ்சி மாட்ட போகிறோம். இவ்வளோ நாள் சங்குக்கு போய்க்கிருந்தோம், சங்குக்கு வந்து இந்த வீஞ்சி தேவை கிடையாது. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, ஆனால் என்ன வீஞ்சியை காணும் உங்கள் போட்டில் அப்படின்னு. நாங்கள் சங்குக்கு போனதுனால தான் வீஞ்சி கிடையாது. இப்போ மறுபடியும் மீனுக்கு போக ஆரம்பிக்கிறோம். மீனுக்கு போக ஆரம்பிக்கிறதுனால இப்போ அந்த வீஞ்சியை நாங்கள் தூக்கி மாட்ட போகிறோம். அதுதான் இனிமேல் வந்துக்கிட்டு நம்ம கடலுக்கு ரெகுலராக போயிடுவோம். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிட்டு மீன் பிடிக்க போய் சங்குக்கு முதல் கடலுக்குள்ளேயே போய். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு சில பிரச்சனை தெரியுமில, அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நிறையா காரியங்கள் இருந்துச்சு, அதையெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் கடலுக்கு போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறதுக்கு வலை ரெடி பண்ணணும், புது வலை. ஏன்னா ஒவ்வொரு சீசனுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு புது வலை நம்ம ரெடி பண்ணி தான் மீன் பிடிக்க போக முடியும். இது எல்லாம் பண்ணி முடிய கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம வீஞ்சியை மாட்டி மறுபடியும் புது வலையை ஏற்றி மீன் பிடிக்க போகிறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம். இப்போ இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நம்ம மீன் பிடிக்கிற ரெகுலராக பார்க்கலாம். இதுதான் வீஞ்சி. பாருங்கள், வீட்டிலேருந்து இந்த வண்டியில் தள்ளிக்கிட்டு வர்றோம். தள்ளிட்டு வந்து இப்போ போட்டில் மாட்ட போகிறோம். எப்படி மாட்டுறோம் அப்படின்னு சொல்கிறதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் பிடிக்கிற மீன்களை எல்லாமே ரெகுலராக இனிமேல் உங்களுக்கு நாங்கள் மீன்களை நிறையா போடுவோம். மீன்களை பற்றி நிறையா நல்ல நல்ல விஷயங்களை காட்டுவோம். எந்த மீனை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, அழகான மீன்கள், இப்படி எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிடுவேன். இப்போ எப்படி வீஞ்சியை தூக்கி மாட்டுறோம் அப்படின்னு சொல்கிறத பாருங்கள். தனிக்கல விட்டுறாதியே. அம்மா உள்ற ஊஞ்சிய பிடிச்சிட்டு நட்டை பிடிச்சிருக்கேன், நட்டு விழுந்து கூடாதாங்கடா. அதுவே காண மாட்டேங்குது. போகுதுல சரியா
இப்போ என்ன அது மாற்றம்னா, இதுதான் அந்த வீஞ்சி சுற்றுறதுக்கு ஆயில் ப்ரெஷர் வர்ற பைப்பு. இப்போ இதை வந்துக்கிட்டு நம்ம அங்கே உள்ள இன்ஜினில் வந்துக்கிட்டு ஒரு பம்பு வச்சு அது மூலியமாக ப்ரெஷர் ஆகி அதுலேருந்து ஆயில் ப்ரெஷர் ஆகி இந்த வீஞ்சி சுற்றி தான் வளைய கடலுக்குள்ளே வளைய உயர இழுக்கும். இப்போ அந்த ப்ரெஷர் பண்ணுற அந்த இந்த இது வழியே தான் ஆயில் வந்துக்கிட்டு ப்ரெஷர் வந்து இதுக்குள்ளே கொடுக்கும். அந்த ஆயில் ப்ரெஷர் பைப்புக்கு தான் இப்போ நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் ப்ரெஷர் வர்ற அந்த ஓசை பாருங்கள். அடிக்க போறாடா. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பெல்ட்டு போடுறதுலாம் திறமை இருக்குது. இப்போ தம்பி பிரைட்டை இந்த பெல்ட்டை போடுறாரு. இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கும்போது போடணும், கவனமாக போடணும். இதுக்குள்ளே கையை கொடுத்துட்டோம்னா கையை அவ்வளோதான், கையை வந்து கட் பண்ணிடும். ரொம்ப கவனமாக இதை போடணும். தம்பி பிரைட்டை அவர் போட்டுக்கிட்டு போடுறாரு பாருங்கள், எப்படி போட்டுருவாரா போடலையான்னு வீடியோ பாருங்கள். இப்போ தம்பி பிரைட்டனால அந்த பெல்ட்டை போட முடியல, அதோட மரியாதாசத்தில் இறங்கியிருக்காரு. நான் போட்டுருவேன், உன்னால் முடியலடா நான் போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காரு. பாப்பம் தம்பி மரியாதாசாது இந்த பெல்ட்டை போட்டுறாரா போட முடியாதான்னு. தம்பி மரியாதாசின் மேலாலையும் போட முடியல, அதோட உங்கள் மீனவன் இறங்கியிருக்காரு, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஒரு வழியாக பெல்ட்டு முடிஞ்சிட்டு அப்புறம் நம்ம போட்டுக்கு வந்து ஆயில் மாற்றணும். ஆயில் வந்து 3-4 மாதத்துக்கு ஒரு ஆட்டை போட்டுக்கு ஆயில் மாற்றணும். அதனால் இன்றைக்கி நம்ம ஆயில் வாங்குறதுக்காண்டியும் கடலில் ஆங்கர் போடுறதுக்கு கயர் பருங்கயிர் வேணும். கடலுக்குள்ளே ஆங்கர் போட்டு நிப்பாட்டேன்னா இந்த மாதிரி ரோப்பு போட்டால் தான் போட்டு வந்துக்கிட்டு நிற்கும் கடலுக்குள்ளே, ஆழ்கடலுக்குள்ளே. அதனால் புது ரோப்பு, பழைய ரோப்புனா அந்து அந்து அந்துரும் பழைய ரோப்பு, அதனால் புது ரோப்பு வாங்குறக்காண்டி வந்திருக்கோம். இதுதான் நிறைய நண்பர்கள் கேட்டிங்க, ஆனால் எங்கேனே உங்களுக்கு வலைகள் எல்லாம் மீன் பிடிக்கிற தூண்டி எல்லாம் எங்கே வாங்குவி அப்படின்னு கேட்டிங்க. எங்களுக்கு கடலுக்கு போட்டுக்கு எல்லா சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே தான் வாங்குவோம். இது வந்து சாயல்குடியில் இருக்குது இந்த இது, இந்த மால் கடை. மீன் பிடிக்கிற வலையில் இருந்து போட்டுக்கு இன்ஜின் ஜாமான்லேருந்து ஆயில் இருந்து எல்லாமே போட்டுக்கு ஆங்கருக்குள்ள கயர்லேருந்து நமக்கு கடலுக்கு மீனவர்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அனைத்துமே இங்கே தான் வாங்குவோம். பாருங்கள், இந்த ரோப்பு தான் வாங்கியிருக்கிறோம் நம்ம போட்டுக்கு பாருங்கள். அப்புறம் இந்த ஆயில் வாங்கியிருக்கிறோம். அந்த ஆயில் வந்துக்கிட்டு 1500 ரூபா, இந்த ரோப்பு வந்துக்கிட்டு ஒரு 1500 ரூபா, இந்த ரோப்பு 1500 ரூபா, அந்த ஆயில் 1500 ரூபா, மொத்தம் 3000 ரூபா. அப்புறம் ஒரு வீஞ்சி பெல்ட்டு ஒன்று வாங்கியிருக்கோம், மொத்தம் 3300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் பாருங்கள். அப்புறம் இன்னும் உங்களுக்கு ஒரு சிலை காமிக்கிறேன். நிறைய நண்பர்கள் தூண்டிலாம் காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்காண்டியே சும்மா உங்களை தூண்டி காமிக்க சொல்கிறேன். ஒரு சில தூண்டிகள் உங்களுக்கு தேவை, நீங்கள் கரையை மீன் பிடிக்கணும்னா எந்தெந்த தூண்டிகள் தேவையோ அந்தந்த சைஸ் வாரியமாக இங்கே தூண்டி இருக்கும், எல்லா சைஸ்லேயுமே தூண்டி இருக்கும். உங்களுக்கு எந்த வகை தூண்டி வேணுமோ அந்த வகை தூண்டியை வந்துக்கிட்டு வாங்கி நீங்கள் மீன் பிடிச்சிக்கிடலாம். சின்ன மீன்களுக்கு வந்துக்கிட்டு பிடிக்கிறதுலேருந்து பெரிய மீன் பிடிக்கிற வரைக்கும் எல்லா சைஸுக்குமே இங்கே தூண்டி இருக்குது. அப்படியே சும்மா எங்களுக்கு நாங்கள் வாங்க வந்த இடத்துல நிறைய நண்பர்கள் தூண்டி கிடைக்குமா, நாங்கள்லாம் குளம் ஆறு குட்டைகள் எல்லாம் போகிறதுக்கு தூண்டி கிடைக்கணும்னு வாங்கணும்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸு தூண்டி வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறலாம். அதுக்காண்டி தான் இதை அவங்கள்ட்ட நான் சொன்னேன். ஆனால் தூண்டிகளை ஹைட்டாக காமிங்கன்னே மக்கள் தூண்டியை வாங்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் தெரியலை, இது எந்த மாதிரி கடையில் கிடைக்கும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் சும்மா உங்களுக்காண்டி காமிக்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை.
தேவைன்னா பாருங்கள், சாயல்குடியில் இருக்குது. இதே மாதிரி எல்லா மாவட்டங்களில் எல்லா ஊர்கள்லையுமே இந்த மாதிரி ஒரு மீன் பிடிக்கிற கடை, மீன் பிடிக்கிறதுக்குமே சாமங்க வாங்குறதுக்கு கடைகள் இருக்கும். அங்கே போய் கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கி மீன் பிடிச்சிக்கிறலாம், தூண்டி போட்டுக்கிறலாம். வலை மீன் நீங்கள் ஆற்றுல குளத்தில் பிடிக்கிறதுக்கெல்லாம் இங்கே மாதிரி உள்ள கடைகளில் நீங்கள் வாங்கிக்கிறலாம் வலைகள். இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்த ஆயிலை போட்டுக்குள்ளே ஊற்ற போகிறோம். பழைய ஆயில் அள்ளியாச்சு. எப்படின்னா குறிப்பிட்ட நாள் ஆனவுடனே ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே ஒரு அட்டை ஆயிலை வந்து அள்ளிடணும். ஏன்னா ஆயில் ஃபுல்லாகவே கருப்பேறி வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம பழைய ஆயில் ஃபுல்லாக அள்ளியாச்சு. இப்போ புது ஆயில் ஊற்ற போகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம போட்டுக்கு வந்துக்கிட்டு 3.5 லிட்டர் 7 லிட்டர் மொத்தம் ஆயில் ஊற்றணும் இந்த இன்ஜினுக்கு. இது ட்ரூ சிலிண்ட்ரு. இதோடைய இது வந்து 20 ஹவர்ஸ் ஒவ்வொரு இன்ஜின் 10 வாட்ஸு மொத்தம் 20 வாட்ஸ் இன்ஜினு. 2 இன்ஜின் இருக்கும், 2 சென்டர் இன்ஜினு, கெர்லஸ்கர் இன்ஜின் இது. இப்போ நம்ம வந்துக்கிட்டு ஆயிலை ஊற்ற போகிறோம் பாருங்கள். புது ஆயில் வாங்கிட்டு வந்து ஊற்றுறோம். இதுக்கு வந்து 7 லிட்டர் ஆயில் நாங்கள் ஊற்றுவோம். 3.5 லிட்டர் ஒவ்வொரு கேன், 3.5 லிட்டர் 2 கேன் வாங்கியிருக்கோமா. இப்போ இது தான் நம்ம ஆயில் ஊற்றுறோம். நிறைய வலை கொண்டு வந்து அப்புறம் நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு ஐஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம் பாருங்க. நமக்கு தேவையான அளவுக்கு ஐஸு. நம்ம இப்போ 3 நாள் மீன் பிடிக்க போவோம். 3 நாள் காண்ற அளவுக்கு பெட்டியில் ஐஸ் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. உள்ளுக்கு என்ன தண்ணி இருக்கு? நான் ஒரு ரெட்டை ஊற்றி கழுவி விட்டுருவோம். தண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம மீன் பிடிக்கிறக்காண்டி புதுசாக வேலை பார்த்து கொண்டு வந்திருக்கிற வலை பாருங்கள். இப்போ இந்த வலை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சரூபாய்க்கு மேலே இந்த வலை ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு வலை வந்துக்கிட்டு 2000 ரூபா. 2000 ரூபா மணிக்கு கரெக்டாக 50 வலை வேலை பார்த்து கொண்டு வந்திருக்கோம். அப்போ கணக்கு பண்ணிக்கிறேங்க, 50 வலை எவ்வளோன்னு. புது வலை இது தான். இப்போ நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் வேலை பார்த்தோம். நம்ம தான் இந்த வலையை நம்ம தான் ரெடி பண்ணுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மால் கடையில் பார்த்தோமா, அங்கே இது வந்து வெறும் நெட்டு மிஷினால் செஞ்சு மட்டும் கொண்டு வருவாங்க. அதை மீன் பிடிக்கிற மெத்தேடில் ரெடி பண்ணுறது நாங்கள் தான் ரெடி பண்ணுவோம். அதை ரெடி பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆச்சு. மீன் பிடிக்க போகலை. அதான் இப்போ ரெடி பண்ணி இப்போ இந்த போட்டுக்குள்ளே உள்ளே இழுத்து வைக்கிறோம். தெளிவாக இப்படி நாங்கள் இழுத்து வச்சு இனிமேல் இந்த கடலுக்கு விட்டு தான் மீன் பிடிப்போம். இது வந்து கரெக்டாக நாங்கள் போன ஒரு 6 மாதத்துக்கு வலை ரெடி பண்ணணும். அந்த வலை ஒரு 6 மாதத்தில் இப்போ இதாகிட்டு பழசாயிருச்சு. அதுக்கப்புறம் மறு 6 மாதத்துக்கு நாங்கள் இது புதுசாக ரெடி பண்ணுறோம். இந்த வலை மட்டுமே 1 லட்சரூபா. அதுக்கப்புறம் பழைய வலைகள் வந்துக்கிட்டு அது கொஞ்சம் இருக்குது. மொத்தம் ஆக மொத்தம் நாங்கள் 100 வலை கடலில் விழுவோம். 50 வலைமே வலையை 1 லட்சம். 100 வலை புதுசாக போட்டால் 2 லட்சரூபா வரும். ஆனால் 100 வலை போடுற அளவுக்கு, புதுசாக போடுற அளவுக்கு நம்மள்ட்ட இப்போதைக்கு பணம் தட்டுப்பாடு. அதனால் ஒரு 50 வலை மட்டும் புதுசாக போட்டிருக்கிறோம். போக போக மீன் பிடிக்கிறத பொறுத்து நல்லா மீன் வந்துச்சுன்னா அதப்படியே இன்னும் வலை புதுசாக நாங்கள் எடுத்து போடுவோம். எடுத்து போட்டு 100 வலை ஆக்கி அப்புறம் நல்லா நிறையா மீன் பிடிப்போம். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள் எப்படி இந்த வலை இருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு வலையும் நாங்கள் கெட்டி கட்டி வச்சுருப்போம். அதில் ஒவ்வொரு தொட்டாப்பும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தனித்தனியாக. பாருங்கள் அப்பளம் வந்தது, ஊதா வலை வந்துச்சா, இப்போ மஞ்சள் வலை வருதா. இப்படி கலர் கலராக வலை வச்சுருப்போம். அது ஒரு வலை, இது ஒரு வலை. இப்படி கணக்கு பண்ணி பார்த்தா எங்கள் போட்டில் மொத்தம் இப்போதைக்கு ஒரு 100 பழைய வலை 50 வலையும் புது வலை 50 வலையும் மொத்தம் 100 வலை இருக்குது பாருங்கள். இப்போ இதை பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், 2 கட்டி இருக்குதா. இப்போ இது ஒரு வலை, அடுத்த வலையை நாங்கள் இப்படி கட்டி கட்டி வச்சுருப்போம். ஏன்னா நீளமும் ஒரே நெட்டுக்கு நம்ம இதை ரெடி பண்ண முடியாது. ஒரு வலை 1 கிலோ மாடு 2 கிலோ மாடு அப்படி கணக்கு பண்ணி இந்த மாதிரி வச்சு இப்படி தாக்கி தாக்கி தான் கடலில் நீளமாக விடுவோம். போயா இருக்கிறத மேவலைன்னு சொல்லுவோம், குண்டு இருக்கிறத மடவலைன்னு சொல்லுவோம். மேவலை வந்துக்கிட்டு தண்ணிக்கு மேலே நிற்கும். தண்ணிக்கு மேலேன்னா கடலுக்குள்ளே நிற்கும். குண்டு இருக்கிறது வந்துக்கிட்டு தரையில் நிற்கும். இது எத்தனை அடி ஆழம் இருக்குதோ. இப்போ நாங்கள் 100 அடியில் விடுறோம்னா இந்த வலை வந்துக்கிட்டு ஒரு 6 அடி இருக்குன்னா கடலுக்குள்ளே தரையிலிருந்து
ஒரு 6 அடி வரை குழம்பியிருக்கும். ஆனால் தண்ணிக்கு மேலே உயர வராது. இது வந்து தரையிலே தங்கி விடுற வலை. இப்போ தண்ணிக்கு மேலேயே மட்டும் விட்டால் தரைக்குள்ளே போகாமல் தண்ணிக்கு மேலே மட்டுமே இருந்து மீன் பிடிக்கிற வலையும் இருக்குது. அதே மாதிரி தண்ணி தரையிலிருந்து தண்ணிக்கு மேலே வரைக்குமே காண்ற அளவுக்கு அது பெரிய வலையாக இருக்கும். இப்போ 100 அடினா 100 அடி நீளத்து உயரத்துக்கு வலை வச்சுருப்பாங்க. இது வெறும் 6 அடி தான் இருக்கும் இந்த வலை பாருங்கள். இதுதான் புது வலை. அப்போல பார்த்தது மஞ்சள் வலை, இப்போ ஊதா வலை. இந்த மாதிரி கலர் கலராகவும் நாங்கள் நிறையா வலை செட் பண்ணி வச்சுருப்போம். நாங்கள் மீனுக்கு போக போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு மீன் பிடிச்சி நிறையா வீடியோவை காமிக்கிறோம். இத்துடன் நம்ம வீடியோ முடிச்சுக்கிடுவோம். அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக பதில் சொல்கிறேன்.